நடந்து முடிதா நம்ம சிஎஸ்கே வந்து குஜராத் குவாலிஃபயர் மேட்ச்ல பார்த்தா சிஎஸ்கே வந்து 15 ரன் வித்தியாசத்துல வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பண்ணாங்க. இந்த மேட்ச் வின்னிங் பண்ண முடிஞ்சா பார்த்தா நம்ம அடிக் பாயிண்ட் டோனி பார்த்து கட்டி பிடிச்சி நீதான் தலை பெரிய ஆளு அப்படின்னு போது சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டோனி பார்த்தோன்னா அற்புதமாக வந்து இந்த மேட்ச் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் மேலே பார்த்தோன்னா நம்ம சிஎஸ்கே வந்து ஃபைனல் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குஜராத்திட்ட பார்த்தோன்னா அந்த ஒரு 2 வருஷமாகவே ஒரு மேட்ச்சில் கூட வின்னிங் பண்ணதில்லை. ஆனால் இந்த மேட்சை பார்த்தோன்னா பிளே ஆஃப்ஸ் வந்து நீங்களாக நானும் பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே பார்த்தோன்னா அற்புதமாக வந்து இந்த ஒரு மேட்ச் வின்னிங் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே கேப்டனான எம்எஸ் டோனியோட கேப்டன்ஷிப் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம குஜராத் அணியில் பார்த்தோன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சங்கர் ஹோம் கிரவுண்டே வந்து சென்னை தான். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா இறக்க விடல. அவருக்கு வந்து தான் வந்து நம்ம அடிக் பண்ணி இறங்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் இறங்கினார்னா கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் வந்து இன்னிங் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கேவோட இன்னைக்கு ஒரு ஃபீல்டிங் சூப்பராக இருந்துச்சு. நம்ம எம்எஸ்டியோட கேப்டன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.